ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டு வாடகைக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து வசூலிக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ யாருக்கெல்லாம் ஜிஎஸ்டி வசூலிப்பாங்க, ஸோ அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை வந்து எப்படி பே பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, மத்திய அரசும் ஜிஎஸ்டி கவுன்சிலிங் படி வீட்டு கடனுக்கு, அதாவது வீட்டு வாடகைக்கு வந்து ஜிஎஸ்டி அதாவது 18% வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னடா இது, கரண்ட்டு பில்லு இப்போ தான் ஏற்றினாங்க, அதேமாரி அரிசிக்கும் ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வாடகைக்கும் ஜிஎஸ்டியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதை பற்றி மீடியாவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நியூஸ் பரவிருந்தது. ஸோ இந்த விஷயம் வந்து, அதாவது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து கேள்விக்குறியாகவே இருந்தது. ஸோ இந்த 47 அதாவது இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலிங் படி பார்த்திங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து ஜிஎஸ்டி ரேட்டை வந்து அவங்க வந்து ஏற்றுவாங்க, இறக்குவாங்க. ஸோ அதை வந்து கன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி இப்போ நடந்த 47 ஜிஎஸ்டி கவுன்சிலில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டு வாடகைக்கு அதாவது வீட்டு வாடகைக்கு வந்து 18% ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், ஸோ இந்த ஜிஎஸ்டி வரி வந்து யாரெல்லாம் பே பண்ணணும், யாரெல்லாம் பே பண்ணக்கூடாது அப்படின்றதையும் அவங்க வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரே நாடு ஒரே வரி என்ற பெயரில் கடந்த 2017 இந்த ஜிஎஸ்டி வந்து அமலுக்கு வந்தது. ஸோ இந்த ஜிஎஸ்டி வரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அவங்க வந்து அந்த ஜிஎஸ்டி வேல்யூவை வந்து ஏற்றுவாங்க, இறக்குவாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ஜிஎஸ்டி வரியை வந்து யாரெல்லாம் பே பண்ணணும், யாரெல்லாம் பே பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஓனர், ஸோ நான் வந்து ரெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நான் ரெண்ட் பே பண்ணுறவன், ஜிஎஸ்டி அதாவது ஜிஎஸ்டியில் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில், நான் கண்டிப்பாக அந்த 10,000 கூட 18% ஆட் பண்ணி, 18% டேக்ஸோடு ஆட் பண்ணி நான் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஆனால் ஹவுஸ் ஓனர் வந்து பே பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரெண்ட்டை அதாவது நீங்கள் வாடகைக்கு வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஜிஎஸ்டியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பே பண்ணுற ரெண்ட்டுக்கு வந்து 18% வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ ஹவுஸ் ஓனர் வந்து அதை பே பண்ணக்கூடாது அப்படின்னும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 18% ஜிஎஸ்டி வந்து ஹவுஸ் ஓனர் பே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டியை வந்து என்னடா இது, ஜிஎஸ்டி பே பண்ண எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா கிடையாது. ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இன்புட் டேக்ஸ் அதாவது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்ஸ் மூலமாக நீங்கள் பே பண்ணுற அந்த ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் வந்து லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தடில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிஃபோர் ஜூலை அதாவது இந்த மெத்தடு வந்து இந்த ஜூலையிலிருந்து தான் அமல்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ யாரெல்லாம் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி அதாவது ஜூலைக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடி எப்படி இருந்தது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கார்ப்பரேஷன் அதாவது கமர்ஷியல் பர்பஸுக்காக ரெண்ட் எடுப்பாங்க பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃபீஸ், ஒரு பேங்க். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஆஃபீஸுக்கு, பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு, ஸோ கார்ப்பரேட்டுக்கு, ஸோ இதைமாரி சொல்லி ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து, ஒரு பெரிய பில்டிங்ஸை வந்து வாடகைக்கு எடுப்பாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் அந்த ரெண்ட்டு ப்ளஸ் அந்த ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ரெண்ட்டு பே பண்ணுறவங்க அதாவது வீட்டு ரெண்ட்டு பே பண்ணுறவங்களும் இந்த வந்து டேக்ஸை பே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 18% ஜிஎஸ்டி ப்ளஸ் ரெண்ட்டையும் நீங்கள் வந்து அதான் கூட நீங்கள் ரெண்ட்டை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா, இதில் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டல் இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டட் ஃப்ரம் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ். ஸோ ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பர்பஸுக்காக விற எந்த சோர்ஸுக்கும் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு கம்பெனிஸோ, ஒரு கமர்ஷியல் ஒரு கம்பெனிஸோ, ஒரு இண்டிவிஜுவலோ. அதேமாரி ஜிஎஸ்டி யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய இன்கம் அதாவது ஆனுவல் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 20 லேக்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். ஸோ 20 லேக்ஸுக்கு மேலே போகிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக, ஒரு பிஸ்னஸ்,
ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் சேலரி ஸோ எதுவாக இருக்கட்டும் ஸோ 20 லேக்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். ஸோ ஒரே சேம் விஷயம் தான். ஸோ நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்ட் பே பண்ணுற ரெண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி அதாவது 18% ஜிஎஸ்டியோடு சேர்த்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ அந்த அந்த அமௌண்ட்டு வந்து நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் மூலமாக நீங்கள் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஸோ இந்த விஷயம். ஸோ வேறு ஒன்றும் நார்மலாக நீங்கள் வந்து சேல்ரி பர்சன் அப்படின்ற பட்சம் ஸோ நீங்கள் வந்து சேல்ரி வாங்குறீங்க சேல்ரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டு வாடகைக்கு வந்து ஜிஎஸ்டியோடு சேர்த்து பே பண்ணணுமா அப்படின்னா ஸோ பே பண்ண தேவையில்ல. அதேமாரி நீங்கள் வந்து சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஸ்மால் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ அதுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து ரெண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணுமா அப்படின்னாலும் கிடையாது. ஸோ ஜிஎஸ்டியில் ஃபைல் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தேவையானது தான் இந்த நியூஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.